வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நர்முகை சேனல். நான் உங்கள் நர்மதா. இன்னைக்கு பாரடைட்ல டே 12 டின்னர் என்னன்னு பாத்தீங்கன்னா கடம்பா மசாலா ஃப்ரை. வாவ், செம்மையா இருக்க போகுது. சீரியஸ்லி, ஆக்சுவலி இன்னைக்கு கடம்பா வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்தது, அதனால நான் வாங்கினேன். நண்டு பண்ணும் போதே சொன்னேன், ஸோ 1/2 kg வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து நான் ரொம்ப எமர்ஜென்சியாக இப்போ நான் பண்ணதுனால ஸோ அதே இப்போ நான் சொல்ல முடியாது. ஆனால் க்ளீனிங் ப்ராசஸ் இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது கொஞ்சம் நமக்கு டைம் வேணும். இன்னைக்கு டைம் இல்லாதனால நான் பண்ணல. ஐ எம் ரியலி வெரி சாரி. அண்ட் வாங்க இப்போ நம்ம கடம்பா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கடம்பா ஃப்ரை வந்து நான் வந்து மண்சட்டியில் பண்ணலான் இருக்கேன். மண்சட்டியில் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ ஆயில் விட்டுக்கிறேன். கீழே கொஞ்சமாக தான் ஊற்றுறேன், அப்புறமா வேணா பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது ஆனியன் போடுறேன். யூஸ்வலாகவே நம்ம மீன் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வந்து நம்ம மண்சட்டியில் செஞ்சு பாருங்க, அது ஒரு செம்ம டேஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். கருவேப்பிலை டீ போடுறேன். ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு இப்படி நசுக்கி வச்சிருக்கேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி, ரெண்டு சின்ன தக்காளி, மீடியம் தக்காளிய வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்பிட்ட வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா, தெரியுதா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி கிளீன் பண்ணணுன்றத உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். இது கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப நீண்டு போகும். ஸோ இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோல போடுறேன். ஸ்பிட் கிடைச்சதுன்னா அதிசயமா இந்த தடவை கிடைச்சது. பார்க்கலாம், வந்ததுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளீனிங் சொல்றேன். இது நான் வந்து எமர்ஜென்சியா நான் வந்து கிளீன் பண்ணிட்டு சமைக்கணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு அதனால நான் அந்த வீடியோ எடுக்கல. இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போடுறேன். 1/2 ஸ்பூன் தனியா தூள் போடுறேன். உடச்சு உப்பு கொஞ்சம் போடுறேன். இப்போ இதை நல்லா கரைக்கி விட்டுக்கலாம். இதோட இந்த கடம்பாவை இதில் போடுறேன். நல்லா புழிஞ்சு தான் வச்சேன் பாருங்க, அப்பவும் தண்ணி வருது. ஆக்சுவலாக தண்ணி வரக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு போகணும். ஏன்னா இதில் இருக்க தண்ணியே இப்போ இறங்கும். இந்த ஸ்பிட்டு பொறுத்த வரைக்கும் நீர் நல்லா இறங்கும். நம்ம தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. அதுவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீர் இறங்கி தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ
நல்லா நான் பரட்டி விட்டுக்கறேன் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2 to 3 minutes வந்து அப்படியே இருக்கட்டும் தண்ணி வருதான்னு பார்க்கலாம் தண்ணி வரலனா தண்ணி ஊத்தலாம் மசாலாலாம் கரண்டிலே இருக்கு ஓகே பாருங்க இப்போ அதுலயே வெந்திருக்கு and தண்ணியும் கொஞ்சம் அதுல இருந்து வந்திருக்கு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சிரலாம் இது வேகட்டும் அப்பப்போ நம்ம வந்து இத வந்து தரட்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம கிண்டாம விட்டுட்டோம்னா அடி புடிச்சிரும் சோ அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க சோ தண்ணில வத்திடுச்சு பட் இது இன்னும் ஃப்ரை ஆகணும் சோ தேவனா எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க நான் இத கிண்டி விட்டு தான் ஃப்ரை பண்ண போறேன் எண்ணெய் ஊத்த போறது இல்ல எண்ணெய் நான் எப்பவும் கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன் कलर डोड़ कुक आफ्पर सेपर सोने परटी विटरल सूपरा पाक நல்ல டேஸ்டியா இருக்கும் and finally கொத்தமல்லிய குட்டி குட்டியா நறுக்கி போட்டுடலாம் அவ்வளவுதான் என்னோட கடம்பா வறுவல் ரெடி ஓகே நண்பர்களே நம்ம இன்னைக்கு டின்னர் ரெடி ஆயிடுச்சு கடம்பா மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் बिकॉज இது நம்ம மஞ்சட்டில பண்ணிருக்கோம் அது ஒரு வேற டேஸ்ட் கொண்டு போயிடும் சோ ரொம்ப நல்லா இருக்கும் and இப்போ நான் விடைபெற நேரம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க பை